இந்த ஸ்பீக்கருங்க, இது மோட்டரோலாவோட ஸ்பீக்கர், 150 வாட்ஸ், 5.1 ஓம் தியேட்டர். ஆமாங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 21 ரூபா இருக்கு. நம்ம இங்கே கொடுக்குற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8000 ரூபா. என்னங்க சொல்கிறீங்க? வெறும் 8000 ரூபா, வெறும் 2000 ரூபாயிலேருந்து ஓடிசி கொடுக்குறோம். மைக்ரோ ஓவன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4500 ரூபாயிலேருந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் டைரெக்டாக வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 2-3 கடையில் பார்த்து என்னென்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்தாப்போம். ஓகே, இதுக்கு வாரண்டி அது போக வந்து எப்படி சொல்கிறது சார்? இந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு பில் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த என்ன பிராண்டோ அந்த பிராண்ட்லேருந்து அந்த கம்பெனிலேருந்து தான் வந்து உங்களுக்கு வாரண்டி கேரண்டி எல்லாமே அவங்க தான். இன்ஸ்டாலேஷனே உங்கள் வீட்டில் வந்து செட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஃப்பிங்கிற கம்பெனிலேருந்து தான் வருவாங்க. ஓகே, இதில் 2 பர்னர், 3 பர்னர், 4 பர்னரு, கிட்டத்தட்ட கேஸ் ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6-7 பிராண்டு பண்ணுறோம். ஓகே, கேஸ் ஸ்டவ்லையும் சரி, நீங்கள் என்ன எடுத்துட்டாலும் இப்போ ஆன்லைனில் வந்து ஒரு 2000 ரூபா இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ் வந்து நம்மக்கிட்ட வெறும் 1200 ரூபா தான். அது 1200 ரூபா இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட 800 ரூபா தான். இவ்வளோ இந்த பொருள் தான் அந்த பொருள் தான்ட்டு இல்லை, நீங்கள் நம்மக்கிட்ட ஒரு சின்ன பொருள் ஒரு 200 ரூபா பொருள் வாங்கினாலும் அதுவும் வந்து ஆன்லைனை விட உங்களுக்கு ரேட் கம்மியாக தான் இருக்கும். சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம் அப்ளையன்ஸ். ஹோம் அப்ளையன்ஸ் அப்படின்னாவே நிறைய பார்த்துருப்பாங்க, அதாவது D1 pieces, D2 pieces, அது போக இல்லாமல் செகண்ட்ஸு, அது போக நிறைய வாரண்டி உள்ள பீசஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோவே டிஃப்ரெண்ட்டான வீடியோ. இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அதாவது ஃபுல்லாக பாக்ஸ் மாடல், எல்லாமே பாக்ஸில் வந்து வித் வாரண்டியோட இவங்க வந்து 50% டிஸ்கவுண்ட்டில். இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது நீங்கள் ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம், அது போக நீங்கள் கடை வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு சேல்ஸ் பண்ண வேணும் அப்படின்னா கூட ஒரு பல்காக எடுத்துகிட்டு போக கூட நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, என்ன முறையில் தராங்க, என்னென்ன வாரண்டி, எப்படிலாம் வாரண்டி கொடுக்குறாங்க, பேசிக்காக வந்து ஒரு 50% டிஸ்கவுண்ட்டில் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 20000 ரூபா நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் ஆனால் இவங்ககிட்ட ஒரு 10000 ரூபா இருக்கும். ஓகேங்களா? ஸோ டீட்டெயிலாக புரியும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோ போகலாம். ஸோ பிரதர் வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பேர் நிறைய விதமாக பார்த்துருக்க வீடியோஸில். ஓகேங்க, இந்த மாதிரி D1, D2 pieces, அது போக பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸு, ஓகே, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து வெறும் பாக்ஸ் பீஸே கொடுக்குறேன். ஆமாம், அதாவது வித் கம்பெனி வாரண்டியோட. ஆமாங்க, அப்படின்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா? ஸோ எங்கே இது, என்ன இடம், இங்கே என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வணக்கம் சார், நம்ம கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டடஸ். நம்ம ஒரு 6 இயர்ஸாக இந்த கம்பெனியை ரன் பண்ணிருக்கோம். அதாவது எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஃபர்னிச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70, நம்மக்கிட்ட இருக்கிறதுல ஒரு 70-80% ஆஃப் ஐட்டம் வந்து நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங். ஓகே, நம்மளுக்கு ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே இருக்குது. ஆமாம், ஃபர்னிச்சர்ஸில் ஃபேக்ட்ரி இருக்குது, அதில் ஒரு 70-80% வந்து நம்ம சொந்த தயாரிப்புனால நம்மளால அந்த ஆஃபரில் இந்த, அதாவது இந்த மண்டபத்துக்கு பிஎம்என்கிற கல்யாண மண்டபத்தில் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஷூட் கோயம்புத்தூர், கோயம்புத்தூரில் இப்போ இங்கே வந்தே நம்ம 1 வருஷம் ஆச்சு. ஓகே, இந்த மண்டபம் ஃபுல்லாகவே வந்து ஒரு 80% வந்து ஃபர்னிச்சரில் எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சொந்த தயாரிப்பு உள்ள பொருட்களும், ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் எடுத்துகிட்டிங்கன்னா எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ப்ராண்ட் தான், ஐஎஃப்பி, பாஷு, வேர்ல்ஃபூலு, சாம்சங்கு, அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பல்காக கம்பெனிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதை வந்து ஹோல்சேல் ரேட்லேயே கஸ்டமர்ஸ்க்கும் கொடுத்துட்ருக்கோம். ஓகே சரி, அதில் வந்து நம்ம 2 டைப்பாக பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சுங்கிற ஒரு கேட்டகரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பாக்ஸ் பீஸ், இந்த மாதிரி சீல்டு பீசஸ். ஓகே ஓகே, இது அந்த மாதிரி சீல்டு பீஸ் ரெண்டு இதுவும் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வந்து இப்போது இந்த பொருள் தான் அந்த பொருள் தான் இல்லை, நீங்கள் இந்த உள்ளே வந்த மண்டபத்துக்குள்ளே வந்து நீங்கள் எந்த பொருள் நீங்கள் எடுத்தாலுமே அது வாரண்டி கேரண்டியோடு தான் இருக்குது. நீங்கள் எது எடுத்தாலுமே கடையை விட, இப்போ இந்த வாஷிங் மிஷின் எடுக்கிறீங்க, இது கடையில் வந்து 30000 ரூபா வருதுன்னா எங்ககிட்ட வெறும் 22000 ரூபா மட்டும்தான். இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் டைரெக்டாக வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 2-3 கடையில் பார்த்து என்னென்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்தாப்போம். ஓகே, இதுக்கு வாரண்டி அது போக வந்து எப்படி சொல்கிறது சார்? இந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு பில் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த என்ன பிராண்டோ அந்த பிராண்ட்லேருந்து அந்த கம்பெனிலேருந்து தான் வந்து உங்களுக்கு வாரண்டி கேரண்டி எல்லாமே அவங்க தான். இன்ஸ்டாலேஷனே உங்கள் வீட்டில் வந்து செட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஃப்பிங்கிற கம்பெனிலேருந்து தான் வருவாங்க. ஓகே, இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஸோ இப்போ நம்ம வந்து சிங்கிள் பீஸாக கூட எடுத்துக்கலாம். சிங்கிள் பீஸாக கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லை கடைக்கு கூட கொடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் சார். எல்லா கடைகளுக்கு தான் சார் போயிட்டுருக்கு. ஓகே, எல்லா கடைகளுக்கு தான் போயிட்டுருக்கு. சூப்பர் சூப்பர். 50 பீஸ், 100 பீஸ், கேரளாவில், கர்நாடகாவில் நிறையா வராங்க, வந்து 50 பீஸ், 60 பீஸ், 100 பீஸ்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி தான் அப்படியும் கொடுக்குறோம். பார்த்த வகையில் பாக்ஸ் பீசஸ்னால் ஐஎஃப்பி மட்டும்தானே இருக்குது? ஐஎஃப்பி இருக்குது சார், அந்த சைடு ஃபுல்லாக வேர்ல்ஃபூல் இருக்குது. ஓ, பின்னாடி லாயடுங்கிற இது இருக்குது. அது போக குடோன் ஸ்டாக் ஒரு 500 மிஷின் இருக்குது. சூப்பர். ஓகே ப்ரோ, இப்போ வாஷிங் மிஷினில் வந்து வேறு என்ன விழான்னு பார்த்தலாங்களா? எல்லாமே பார்த்தலாம். பார்க்கக்கூடியது நம்ம கேஸ் ஸ்டவ்லேருந்து போயிடலாம் சார். எல்லாமே இதெல்லாம் வந்து கேஸ் ஸ்டவ் சார். ஓகே, இதில் 2 பர்னர், 3 பர்னர், 4 பர்னரு, கிட்டத்தட்ட கேஸ் ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6-7 பிராண்டு பண்ணுறோம். ஓகே, கேஸ் ஸ்டவ்லையும் சரி, நீங்கள் என்ன எடுத்துட்டாலும் இப்போ ஆன்லைனில் வந்து ஒரு 2000 ரூபா இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ் வந்து நம்மக்கிட்ட வெறும் 1200 ரூபா தான். அது 1200 ரூபா இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட 800 ரூபா தான்.
இந்த பொருள் தான் அந்த பொருள் தான் இல்ல. நீங்க நம்ம கிட்ட ஒரு சின்ன பொருள் ஒரு 200 ரூபாய் பொருள் வாங்குனாலும் அதுவும் வந்து ஆன்லைனை விட உங்களுக்கு ரேட் கம்மியா தான் இருக்கும். சூப்பர். இப்ப எல்லாமே கம்பேர் பண்ணிட்டே வரலாம். கம்பேர் பண்ணிட்டே வரலாம். நீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு வரணுங்கிறது இல்ல, நீங்க வெளியே கம்பேர் பண்ணிட்டு ஒரு 3-4 கடையில கம்பேர் பண்ணிட்டே வந்து எடுத்துக்கலாம். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பீஜன் இருக்கு, பட்டர்ஃபிளை இருக்கு, டூ பர்னர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1300 ரூபாயில இருந்து கொடுக்குறோம். டூ பர்னர், ஆமா டூ பர்னர் கிரீன் செஃப் ஓடது நம்ம 1300 ரூபாயில இருந்து கொடுக்குறோம். த்ரீ பர்னர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1600 ரூபாயில இருந்து கொடுக்குறோம் சார். த்ரீ பர்னர் 1600 ரூபாய், வெறும் 1600 ரூபாயில இருந்து த்ரீ பர்னர் நம்ம கிளாஸ் டாப்பு கொடுக்குறோம் வித் கம்பெனி வாரண்டி, வித் கம்பெனி வாரண்டி கேரண்டி பில்லு அது எல்லாமே வந்துடும். ஓகே. அதோட எம்ஆர்பின்னு பார்த்துட்டிங்கன்னா அது 4000 ரூபா இருக்கும். அதோட கடையில் சேல் பண்ணுற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2800 ரூபா 3000 ரூபா இருக்கும். ஸோ நல்லா மணி சேவ் பண்ணலாமே. கண்டிப்பாக. சூப்பர். இதுல வேற என்ன டிஃப்ரெண்ட் இருக்குங்க? இதுல எல்லாமே இதுல லைஃப் லாங் ஒரு பிராண்ட் வருது சார். இதுல வந்து ஆட்டோமேட்டிக் இருக்கு, ஆட்டோமேட்டிக் இக்னிஷன். இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குற ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2300 ரூபா தான். ஆட்டோமேட்டிக்கா எரிய கூடிய, ஆட்டோமேட்டிக்கா எரிய, அதாவது ஆன் பண்ணோம்னா அதே ஆட்டோமேட்டிக்கா எரியும். அதே வந்து நம்ம 2300 ரூபாய்க்கு தான் இங்க கஸ்டமருக்கு பில் பண்ணி கொடுக்குறோம். இதே வந்து கடை ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் ஆயிரும் உங்களுக்கு. நான் சொல்றேங்கிறக்காக நீங்க இது பண்ண வேண்டாம், நீங்க செக் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கலாம். நேர்ல வந்து செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் போயிடலாம் சார். ஹோம் தியேட்டர், ஹோம் தியேட்டர்லயும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 பிராண்ட் இருக்கு. ஓகே. மோட்ரோலா இருக்கு, சாம்சங் இருக்கு, போட் இருக்கு அப்படின்னு ஒரு 5 பிராண்ட் இருக்கு. ஸ்பீக்கர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 50%-60% வரைக்கும் டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்கலாம். அதாவது நான் சொல்றது எம்ஆர்பில இருந்து இல்ல, மார்க்கெட் ரேட்ல இருந்தே சொல்றேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் வாங்க சார். இந்த ஸ்பீக்கருங்க, இது மோட்ரோலாவோட ஸ்பீக்கர், 150 வாட்ஸ், 5.1 ஓம் தியேட்டர். ஆமாங்க. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 21 ரூபா இருக்கு. நம்ம இங்க குடுக்கிற ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 8000 ரூபா தான். என்னங்க சொல்றீங்க? வெறும் 8000 ரூபா தான். அதே இதை எடுத்துட்டீங்கன்னா இது 25 ரூபா இருக்கு எம்ஆர்பி. இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 8500-9000 அந்த மாதிரி ரேஞ்ச் தான். இது ஐஎஃப்பியோட கன்வெக்ஷன் மாடல் சார். 23 லிட்டரு. ஆமாம், 23 லிட்டரு கன்வெக்ஷன். உங்களுக்கு இதில் எல்லாமே பண்ணிக்கலாம், கேக்லேருந்து சிக்கன்லேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். இன்னைக்கு இதோட ரேட் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஆன்லைனில், ஆன்லைனில் 23B C4 இல்லைங்களா? ஆமாங்க. மாடல் இன்னைக்கு இதோட ரேட் வந்து 11790 ரூபா இருக்கு சார். ஓகே. இன்னைக்கு இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட் வெறும் 7000 ரூபா சார். 7000 ரூபா, வெறும் 7000 ரூபா சார். இதுக்கு வாரண்டி கேரண்டி இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பில்லோட நாங்கள் 7000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீடியோக்காகவோ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவோ பேசுறது இல்லை, நாளைக்கு நீங்க நேரில் வந்தாலும் இதுதான் இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய ரேட் வெறும் 7000 ரூபா தான் இது. இதே கடையில் போனீங்கன்னா 11800 ரூபா இருக்கிறது, கடைகளில் 13000 ரூபா இருக்கும். எல்லாத்த விட கம்மி கொடுக்குறோம் ஆன்லைன் தான். ஆன்லைனை விடவும் கம்மி கொடுக்குறாங்கிற ஒரு ஸ்கீமில் தான் நம்மளும் கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள் சார், இந்த சைடில் டெய்லரிங் மிஷின் இருக்குது. டெய்லரிங் மிஷினில் உஷா இருக்குது, கொஞ்சம் தான் சார். சிங்கர் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான 70%-90% ப்ராடக்ட் நம்ம உள்ளே வச்சுருக்கோம். ஓகே. இது வந்து ஏவோ ஸ்மித்தோட வாட்டர் கீசருங்க. எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 10950 ரூபா போட்டிருக்கோம். நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய ரேட் வெறும் 5500 ரூபா சார். ஆமாம், 7 வருஷம் உங்களுக்கு இந்த டேங்குக்கு வந்து வாரண்டி வந்துடும். 7 இயர்ஸ் வாரண்டி இதோட டேங்குக்கு. அதே வாரண்டி கேரண்டி வித் பில்லோட நம்ம கொடுக்கறது அந்த ரேட்.
டென்ட் பீஸ் எல்லாம் கிடையாது. ப்ரெஸ்டீஜ் ப்ளஸ் அப்படிங்கிற 750 வாட்ஸ் மிக்ஸி ஓகே உங்களுக்கு ஜூஸரோட வரும் பார்த்தீங்கன்னா 6800 ரூபா இருக்கு ஓகே நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2300-2400 அவ்வளோதான் நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய ரேட் ஃபிஃப்டிக்கு மேலே போகுது ஆமாம் எம்ஆர்பியை கம்பேர் பண்ணுவோம் சார் நம்ம எம்ஆர்பியை என்றைக்குமே கம்பேர் பண்ணி நம்ம விற்கிறது இல்லை நம்ம கடைகளில் வெளியே எங்கே என்ன ரேட் கொடுக்குறாங்க ஆன்லைனில் என்ன ரேட் கொடுக்குறாங்க அதுலேருந்து எவ்வளோ நம்ம கம்மி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பேஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் எம்ஆர்பி இதையெல்லாம் கணக்கு பண்ணி வெளியில் இருக்கவங்க விற்கிறாங்க கடைக்காரங்க விற்கிறாங்க நம்ம அதெல்லாம் கணக்கு பண்ணுறதில்ல வெளியே அவங்க என்ன ரேட் கொடுக்குறாங்க அதுலேருந்து எவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்குறோம் அதையே தான் வந்து நம்ம கணக்கு பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இந்த லைன் ஃபுல்லாக ஃபேனு அது இது கிட்டத்தட்ட எல்லா ஐட்டமே இருக்குது சார் இதுதான் அதுதான் இல்லை சார் நீங்கள் உள்ள எந்த பொருள் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் எந்த ஒரு அயன் பாக்ஸ் எடுத்துட்டிங்கனாலும் 500-600 வெளியில் இருக்கா என்கிட்ட 200-250 கொடுங்க எடுத்துகிட்டு போங்க அவ்வளோ 500 அயன் பாக்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250-300 தான் கொடுங்க எடுத்துகிட்டு போங்க அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ரேட் எல்லாமே ஃபேன் இருக்குது சார் ஃபேன் எல்லாம் டிசைன் டிசைனாக கலர் கலராக இருக்குது சார் இண்டக்ஷன் இருக்குது இண்டக்ஷன் எல்லாம் 650-700 கொடுத்துட்ருக்கோம் சார் இண்டக்ஷன் ஸ்டவ் 600 ஆமாம் இந்த ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கங்க 750 கொடுத்துட்ருக்கோம் சார் 750 இண்டக்ஷன் இது ஆன்லைனில் வந்து 2000-2500 அப்படி இருக்குது ஃப்ளிப்கார்ட்டுங்கிற பிராண்டு நம்ம இங்கே கொடுக்குறது வெறும் 750 தான் சார் ஃப்ளிப்கார்ட்டுங்கிற பிராண்டு வந்து கேட்டு வாங்கிக்கோங்க சார் இண்டக்ஷன் 750 தான் 750 இண்டக்ஷன் ஸோ இப்போ நம்ம இருக்கிற செக்ஷன் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் லார்ஜ் அப்ளையன்ஸ் செக்ஷனில் இருக்கும் சார் ஓகே ஓகே ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினை பொறுத்தளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜுன்னு எடுத்துகிட்டா ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 8000 ரூபாயிலேருந்து கொடுக்குறோம் 180 லிட்டருடைய காத்ரேஜ் ஃப்ரிட்ஜ் 8000 கொடுக்குறோம் அது வாரண்டி கேரண்டி எல்லாமே அப்படி தான் வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் கொடுக்குறோம் ஒன்லி வாஷர் ஒன்னிடாவோட ஒன்லி வாஷர் ஒரு மிஷின் இருக்குது அது வந்து நம்ம 4000 கொடுக்குறோம் 6 kgயோட 4000 கொடுக்குறோம் வாரண்டி இதுக்கெல்லாம் வாரண்டி கேரண்டிங்கிறது எல்லாமே கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு வந்துடும் இன்க்ளூடிங் பில்லு ஜிஎஸ்டியோட எல்லாமே வந்துடும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பார்க்கலாம் சிங்கிள் டோர் வந்து இப்போ பார்க்கலாம் சிங்கிள் டோர் ம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்பூலோட 200 லிட்டர் இருக்கக்கூடிய 4-star மிஷின் இது ஆமாங்க கீழே உங்களுக்கு ஆனியன் ட்ரேவோட வர மாடல் இது இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 இருக்கு ஓகே 21,000 இன்னைக்கு மார்க்கெட் ரேட் இருக்கு நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 17,000-16,000 தான் நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய ரேட் அதுவும் லாங்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வராங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கொடுங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு இருக்குது அப்படின்னாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எங்களோட லாபத்தை எவ்வளோ எவ்வளோ சுருக்கி பண்ண முடியுமோ அவ்வளோ அவ்வளோ வந்து நம்ம அப்படி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பட் இதில் டென்ட் எதுவுமே இல்லை பிரதர் இதில் எதுவுமே இருக்காதுங்க எதுவுமே இல்லை சார் அப்படியே டென்ட் இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் டென்ட் இருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து கஸ்டமருக்கு தெரிய வச்சு தான் நாங்கள் அனுப்புவோம் ஓகே இங்கே இந்த இடத்துல டென்ட் இருக்குது இந்த டென்ட்டுனால தான் வந்து இவ்வளோ இது இருக்குது என்ன இருக்குதோ அதை ஓப்பனாக சொல்லி வியாபாரம் பண்ணக்கூடிய எதுவும் மறைச்சி வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியது நாங்கள் இல்லை எது இதுங்க ஆமாம் இதெல்லாம் இது ஆமாம் 200 லிட்டர் வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜுங்க இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட் வந்து வெறும் 12,000 தான் ஆனால் கடை ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 ரூபா வரைக்கும் இருக்குது இதில் போட்டிருக்கிற ரேட்லேருந்தும் வந்து நாங்கள் இப்போ இங்கே ஒரு ரேட் போட்டிருக்கோம் அதுலேருந்து வந்து உங்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா வரைக்கும் கம்மியாக தான் வரும் இல்லைங்களா ஆமாங்க இப்போ போட்டிருக்குன்னா இதுதான் ரேட்டுன்ட்டு இல்லை இதுலேருந்தும் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும் சூப்பர் இது வந்து கன்வெர்ட்டபிள் மாடல் சார் வேர்ல்ட் ஃபுல்லாக சிங்கிள் டோர்லேயே தான் கன்வெர்ட்டபிள் மாடலு இது வந்து பார்த்தீங்கன்னா 200 லிட்டர் நம்ம வந்து 13,000 கொடுத்துட்ருக்கோம் வெறும் 13,000 ஓகே இல்லை எனக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது பீஸ் இருக்குது அதை எடுத்து கொடுங்க அப்படின்னாலும் அந்த பீஸ் எடுத்து கொடுப்போம் அந்த மாடலில் இருந்துச்சுன்னா எடுத்து கொடுப்போம் அப்படி வந்து 2-door போயிடலாம் சார் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா 272 லிட்டர் இருக்கக்கூடிய லாயர்டு மிஷின் இது நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய நம்மளோட கம்பெனி மெயின் விஷயம் என்னென்னா ஒருத்தங்க வந்து ஒருத்தர் ஃப்ரிட்ஜை ஒரு பட்ஜெட் செட் பண்ணி ஒரு 15,000-18,000 பட்ஜெட் செட் பண்ணி நான் இந்த ரேட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் எடுக்கணும்ன்ட்டு வரவங்க ஒரு சிங்கிள் டோர் எடுக்கணுங்கிற வரவங்க அந்த காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டோர் எடுக்கலாம் ஓகே ஒரு 14,000 ரூபாயிலிருந்தே நம்ம டபுள் டோர் ஸ்டார்டிங் கொடுக்குறோம் வெறும் 14,000 டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் நம்ம கொடுக்குறோம் அதாவது சிங்கிள் டோரே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 15,000
14,500 இருந்து தான் மார்க்கெட்ல இருக்கு. ஆனா நாம ஒரு 14,000 இருந்தே வந்து பாத்தீங்கன்னா டபுள் டோர் ஃபிரிட்ஜ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது 272 லிட்டர் லாயர்ங்கிற பிராண்டோட ஹேவல்ஸோட பிராண்டு, அதே 10 வருஷம் வாரண்டியோட தான் நாங்கள் கொடுக்குறோம். வெறும் 18,500 சார், 272 லிட்டர் ஃபிரிட்ஜு வெறும் 18,500 தான் நாங்கள் இது கொடுக்குறோம். ஓகே சூப்பர் பிரதர், அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க, இதெல்லாம் வேர்ல்பூல், சாம்சங், ஹையர், காத்ரேஜ் அப்படின்னு ஏ டு இசட் பிராண்ட் எல்லாமே இருக்குது சார். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஃப்ரிட்ஜ் ஸ்டாக் வச்சுருக்கோம் இந்த இடத்துல, ப்ளஸ் குடோன் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பீசஸ் இருக்குது. ஆமாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டோருங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்பூலில் மட்டும்தான் இருக்குது. அது வேர்ல்பூலுங்கிற பிராண்டில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு த்ரீ டோர் வந்திருக்கு, வேறு எந்த பிராண்ட்லேயும் வந்து த்ரீ டோர் வரல. இது 265 லிட்டரு த்ரீ டோரு. இது வந்து நாங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய ரேட் வெறும் 22,000 சார். 22,000. ஆமாம், ஆன்லைன் ரேட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க, 28,000 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6,000 டிஃப்ரென்ஸில் பண்ணி கொடுக்குறோம். அதே வாரண்டி, அதே கேரண்டி எல்லாமே இருக்குது. சூப்பர், இது எல்லாமே அதுதான் சார், எல்லாமே த்ரீ டோர் தான். எல்லாமே இங்கே இருக்குது பாருங்க. ஆமாம், இது எல்லாமே த்ரீ டோர் தான். இது த்ரீ டோர்லேயே வந்து ஜாஸ்தி லிட்டர், உங்களுக்கு 350 லிட்டருக்கு மேலே வரும், 360 லிட்டர் இது. ஓகே, இது வந்து நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய ரேட் வந்து 28,000. ஆனால் வந்து இன்றைக்கி கடை ரேட்டு வந்து கிட்டத்தட்ட 40,000 இருக்குது, 38,000 வந்து ஆன்லைன் ரேட் இருக்குது. கிட்டத்தட்ட 8 டிஃப்ரென்ஸ் பண்ணி நம்ம இது கொடுக்குறோம். அதே 10 வருஷம் வாரண்டி. நீங்கள் இந்த மிஷின் கொண்டு போனீங்கன்னா கம்பெனிலேருந்து தான் டெமோ இன்ஸ்டாலேஷன் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. எல்லாமே அதுதான் சார், எல்லாமே. இப்போ நீங்கள் டபுள் டோர்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா எங்கிட்ட வந்து 18,500 நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் சார். இந்த மாடல் அந்த லிட்டர் பொறுத்து, ஸ்டார் ரேட்டிங் பொறுத்து உங்களுக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் ஆகும். சைட் பை சைடு ஃப்ரெஞ்ச் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்குது மாடல், நாளா நாளைக்கு தான் வந்து நமக்கு இது ஸ்டாக் வருது. ஓகே, இப்போ இது காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து 45,000-50,000 மேலே தான் சார் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் கிடைக்கும். நம்மகிட்ட வெறும் 38,000 35,000 ஸ்டார்டிங் கொடுக்குறோம். 35,000 நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜஸ் இருக்குது. ஆமாங்க, இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் டோர் ஃப்ரிட்ஜஸ் வந்து நம்மகிட்ட 38,000 இருக்கு. ஓகே, 38,000. டாப் லோடில் ஐஎஃப்பி, வேர்ல்பூலு, சாம்சங்கு, மார்க்யூ, ஒனிடா அந்த மாதிரி எல்லா பிராண்டும் பண்ணுறோம். டாப் லோடோட ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ருபீஸ்லேருந்து வரும். 7,000 ருபீஸ்லேருந்து மார்க்யூங்கிற பிராண்ட் உங்களுக்கு கிடைக்கும். மார்க்யூங்கிறது இதோட ஆன்லைன் ரேட் வந்து, மார்க்யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஓன் ப்ராடக்ட். ஓகே, இதோட ஆன்லைன் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 இருக்குது. நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு பாதி ரேட்டுக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வெறும் 6,000-7,000 அந்த ரேட்டுக்கு தான். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் லோட் பார்க்கலாம் சார். ஃப்ரண்ட் லோட் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 kg, 7 kg, 6 kg இதெல்லாமே இருக்குது. நம்மகிட்ட ஐஎஃப்பி, பாஷ், சான்சுயி, மார்க்கியோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10+ பிராண்ட்ஸ் இருக்குது சார். சூப்பர், என்ன ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க எல்லாமே? ஃப்ரண்ட் லோட் நம்ம ஸ்டார்டிங் ரேட் வந்து 12,500 கொடுத்துட்ருக்கோம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார், இது ஐஎஃப்பி. ஓகே, எலனா ZXS அப்படிங்கிற மாடலு, 6.5 kg மிஷினு. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு ஆன்லைன் ரேட் நான் உங்களுக்கு அப்படியே ஃப்ளிப்கார்ட்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜியோட மிஷினு 30,000 வந்து ஆன்லைனில் இருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய ரேட் வெறும் 22,000 சார் இன்னைக்கு. ஓகே, வெறும் 22,000 அது கொடுக்குறோம். இன்றைக்கி 30,000 இருக்குது மிஷினோட ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட் ரேட் வந்து 30,000 இருக்குது. கண்டிப்பாக வெறும் 22,000 தான் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு. ரைட் ரைட் ரைட். இதே மாதிரி தான் சார், இங்கே இருக்கிற மிஷின் எல்லாமே வந்து அது இப்போ அப்படி தான். உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாயிலிருந்து 8 ரூபா கம்மி இருக்குதுன்னா நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓஜென்ட்ரல் பண்ணுறோம். ஓகே, மீடியாங்கிற ஒரு பிராண்ட் பண்ணுறோம், ஹிட்டாச்சி இந்த மாதிரி. அதுவும் ஏசியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 22,000 ரூபாயிலிருந்து நான் உங்களுக்கு 1 ton ஏசி கொடுக்குறேன். ஆமாம், 28,000 ரூபாயிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.5 ton வோல்டாஸோடது கொடுக்குறேன், நான் இன்வெர்டர் மாடல் கொடுக்குறேன். ப்ளஸ் விண்டோ ஏசி, போர்ட்டபிள் ஏசியும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. போர்ட்டபிள் ஏசியெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து 20,000 கொடுத்துட்ருக்கோம் சார். இந்த பிளேஸில் இப்போ இந்த இடத்துல ஸ்டாக் இல்லை. உங்களுக்கு ஒரு 2 நாள் கழித்து வந்தாங்கனாக்க ஒரு 50 பீஸ் இருக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாக்.
நம்ம இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டபிள் ஏசி வந்து நம்மக்கிட்ட நல்ல மூமெண்ட் இருந்துச்சு.